மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். கன்னிராசி நேர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதமாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறீங்களா? 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அதிசாரமாக சஞ்சரிக்கிறார். கூடவே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது. 6 வீட்டில் புதன், 7 வீட்டில் சூரியன், 9 வீடான பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10 வீட்டில் ராகு, 4 வீட்டில் கேது என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே நடக்கும். பணம் வருமானம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், உங்க வாழ்க்கை துணை மூலம் உதவி கிடைக்கும், குடும்பத்தில் ஒத்துழைப்பு, பணம் வேண்டாம், வீட்டிற்குள்ளேயே இருங்க, உங்க வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில உதவியாக இருப்பாங்க, அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். சில நாட்களிலேயே உங்க ராசி அதிபதி புதன் 7 வீட்டில் நீசம் பெற்று சஞ்சரிப்பது சுமாரான அமைப்புதான். மாத பிற்பகுதியில் 8 வீட்டில் உச்சம், சூரியனால் வயிற்றில் சில பிரச்சனைகள் வரும். வீட்டிலேயே தானே இருக்கீங்க, இப்பவே அதுக்கு தகுந்த மாதிரி சத்தான சாப்பாடா சாப்பிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம், வெளியே எங்கேயும் பயணம் வேண்டாம். புதன் மாத இறுதியில் உச்சம் பெற்ற சனியோடு 8 வீட்டில் இணைகிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 5 வீட்டில் உள்ள 3 கிரகங்கள் உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் சில ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கும். பண விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் வரும், சில குழப்பங்கள் வரலாம். எந்த முடிவு எடுப்பதற்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம், பயணங்களும் வேண்டாம். இந்த மாதம் சராசரியான மாதம்தான். இந்த மாதம் சுமாரான பலன்கள் தான் நடைபெறும். உடல் நலனில் அக்கறை தேவை. பணவரவு நன்றாக இருக்கும். சகோதர வழியில் பலன்களை அடைவீர்கள். தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை. வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டாகும். வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். மனைவியின் உடல் நிலையில் கவனம் தேவை. சிறிது கஷ்டங்கள் இடையிடையே வந்து போகும். தந்தையின் உடல் நலம் நலமாக இருக்கும். தொழில் சாதாரணமாக நடைபெறும். செய்யும் தொழிலில் லாபங்கள் தடைபடும். குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் ஏற்படும். மனைவியின் உடல் நிலையில் கவனம் தேவை. இந்த மாதம் காதலர்கள் சிறிது மந்தமாக காணப்படுவார்கள்.
காதலர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்படலாம். ஒரு சில காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்பு உண்டாகும். மனைவியின் உடல் நலத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். தந்தை மூலமாக வருமானங்கள் பெருகும். அரசாங்கம் மூலமாக லாபம் அடைவீர்கள். உங்களுடைய வருமானம் உங்கள் அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பணிபுரிவீர்கள். உங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலை இழக்கக்கூடிய நிலை உருவாகலாம். ஆகவே சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பொறுமையாக செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் தொழில் வகையில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும். எண்ணங்கள் ஒரே சீராக செயல்படாது. முன்னேற்றம் தாமதமாக அமையும். உங்கள் தைரியமான அணுகுமுறையும் சுதந்திரமான இயல்பும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி தாமதமாக கிடைக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதாரண மாதமாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் மூலம் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் அதிக முயற்சி எடுப்பீர்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையை பெறுவீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்தால் நீங்கள் மன அழுத்தம் இல்லாத அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க இயலும். இந்த காலகட்டத்தில் தியானம் மற்றும் சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். இந்த மாதம் படிப்பதற்கும் சிறந்த கல்வி அனுபவத்தை பெறுவதற்கும் இது சரியான நேரம். உங்கள் பரந்த மனப்பான்மை உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் உங்கள் நற்பெயரையும் மேம்படுத்த உதவும். உங்கள் செயல்திறனால் பெற்றோர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்கள். சூரியன் உங்கள் ராசியின் 7 மற்றும் 8 வீட்டில் சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிலையை காட்டுகின்றது. ராகு உங்கள் ராசியின் 10 வீட்டிலும் கேது 4 வீட்டிலும் சஞ்சரிப்பதால் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் மற்றும் குரு இணைந்து உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார்கள். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். முக்கிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும். குரு மங்கள யோகம் உண்டாவதால் நீங்கள் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நேர்மறை பலன்களும் சிறப்பான வளர்ச்சியும் உண்டாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக முயற்சி செய்யுங்கள். உங்கள் மன உளைச்சல்களில் இருந்து முற்றிலுமாக வெளிவந்து விடுவீர்கள். குரு உங்கள் ஜென்ம ராசியை 5 வீட்டிலிருந்து பார்வையிடுவதால் உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து மற்றும் நல்ல உதவி கிடைத்தும் விரைவில் குணமடைவீர்கள். கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள். அதிக உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்வீர்கள். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருந்தால் இந்த மாதம் செய்யலாம். உங்கள் பெற்றோர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஞாயிறுதோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். ஹனுமன் சாலிச மற்றும் சுதர்ஷன மகா மந்திரம் கேட்பதால் விரைவாக குணமடையலாம். இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உங்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து தற்போது வெளிவருவீர்கள். உங்கள் நண்பர்களுடன் நெருங்கிய நட்போடு இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் பரீட்சையை சிறப்பாக எழுதுவீர்கள். படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்கு பெரிய பள்ளி அல்லது கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் சிறப்பாக அதில் செயல்படுவீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். கடந்த சில மாதங்கள் உங்கள் உத்தியோகம் குறித்த விஷயங்களில் நீங்கள் கலவையான பலன்களை பெறுவீர்கள். தற்போது முக்கிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு அலுவலகத்தில் விரைவான வளர்ச்சியை தருவார்கள். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து அலுவலகத்தில் நடக்கும் விஷயங்களை உங்களுக்கு எளிதாக்குவார். உங்கள் மகா தசை சாதகமாக இருந்தால் உங்களுக்கு April 26 வாக்கில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் அலுவலக வாழ்க்கையை எளிதாக சமாளிப்பீர்கள்.
நீங்கள் புது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த புது வேலை வாய்ப்பு நீங்கள் விரும்பும் இடத்துல இடமாற்றத்துடனும் கிடைக்கும். நீங்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தற்போது அது நிரந்தரமாகும். உங்களுக்கு இன்சூரன்ஸ், வெளிநாட்டு பயணம் மற்றும் உள்நாட்டில் இடமாற்றம் போன்ற விஷயங்களில் உங்கள் நிறுவனத்திலிருந்து எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். முக்கிய கிரகங்கள் சிறப்பான நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். சனிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. பெருமாளை வணங்கி உங்கள் நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு உங்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். ஹனுமான் சாலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருப்பீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 3, 4, 16, 17, 26, 27, 30. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 5, 6, 18, 19, 20, 23, 24, 25. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.